கைஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு குடிசை வீடு கிடச்சிருக்கு. இப்போ ஸோ இந்த வீட்டில் தான் போய் உட்காந்துருக்கோம். நான் இங்கே ஒரு கிணறு இருக்குது. ஸோ மழை நின்னோட அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் சார். இடத்துல மழை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், திரும்பி போய் ஈஷாவுக்கு போய் வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே கோயம்புத்தூர் கூட்டு போயிருவேன். டாக்ஸி சார் எங்களுக்கு அப்படியே தேவையில்லை. என்னடா இப்படி தண்ணி வருது, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தோம்னா, ஒரு 3 வருஷமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம். கடைசியாக இன்றைக்கி தான் வந்துட்டு அது நிறைவேறி இருக்குன்னு இன்னும் சொல்லவும் முடியலை என்னால் உறுதியாக, ஏன்னா அது இவனுக்கு தான் தெரியும். ஸோ எங்கே போகிறோங்கிறத புயா சொல்லலாம். அது என்ன நான் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம் மேடா. ஏன்னா ஈஷா போகிறோம், ஏன்னா ஈஷா போ ஈஷா போன்னு உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் தியானம் பண்ண போகிறான். எத்தனை மணிக்கு தியானம் பண்ண போகிறான் மணி எத்தனை? அதில் டைம் 12:30 இருங்க, ஒரு சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு இது வேற. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12:30 கிட்ட இருக்கும். இப்போ மதியம் கிளம்பி போய் யோகா பண்ண போறாரு சார். சொல்லுங்க சார். ஸோ மதியான நேரத்தில் தியானம் பண்ணால் எப்படி இருக்கும், மண்டை வந்து அந்த வெயில் இறங்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இது என்ன எந்த ஊர் சொல்றது அதெல்லாம் என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ குமார் பார்த்தீங்கன்னா இதுக்காண்டி ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. ஸோ நம்ம குமார் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஈஷா கொண்டு போப்போம். ஸோ ஈஷா இங்கேருந்து எவ்வளோ நேரம், 1:45 சம்திங் காட்டுது, 1:45 ட்ராவல் பண்ணி. அண்ட் குமார் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பைக் ஓட்ட போகிறார். நம்ம பார்த்தா பிளியன் ரைடர் தான் உட்கார போனோம், ஏன்னா பைக் ஓட்டுறது வர வர இப்போ ரொம்ப காண்டாக இருக்குது. ஸோ வீடியோஸில் வந்துட்டு வேறு ஏதாவது சேஞ்சஸ் அந்த மாதிரினா சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் வந்துட்டு அதை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து கொடுக்க முடியும். ஸோ கமெண்ட்ஸில் வந்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்கள் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆனால் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணால் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். பிகாஸ் ரீசெண்டாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம், முன்னாடி 1000 கம்மியாச்சு, அடுத்து 500 கம்மியாச்சு, இப்போ 100 கம்மியாக 50 கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்க. அதனால அந்த ஒரு 1 hour வந்துட்டு வீடியோ வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 200-300 அந்த 3 hours அந்த இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 1000 ரீச் ஆயிடும். இப்போதைக்கு 3 days ஆனாலும் 1000 வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. அதனால் எதாவது பார்த்து கீத்து பண்ணுங்கள். எது கண்டென்ட் எதாவது சேஞ்ச் பண்ண சொன்னீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள், அடுத்துக்கான வழிகளை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மோட்டோ விளாக் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது கண்டென்ட்டு எங்கள்கிட்டருந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுவும் நாங்கள் ட்ரை பண்ண தயாராக இருக்கோம். ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறவங்க. ஓகே, ஸோ இதுக்கடுத்து இதோட நான் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ஈஷாவின் தொடக்கத்தில் பார்த்துடும். பாய் ஈஷா. அல்ல கப்பு நம்மதே அடிமுள்ள போவா. ஃபுல்லாக மழை பாரு, நடக்கிறதுக்கு பாதை போட்டுட்டு இருக்காங்க பைக்குக்கு. ஏய் மச்சா எங்கே பாரா, பஸ் இல்லை அங்கே பல்க் இருக்கு பாரு, இல்லை உள்ள ஒரு இந்தியன் ஆயில் இருக்கு பாரு. ஆனால் நமக்கா தெரில அது உள்ள யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். சில்லு வச்சிருக்கியா? ஹிந்தி ஆக்டர் தானடா. சரி பாரு, பார்க்கிங் எங்கிட்டு போட என்ட்ராகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நம்ம ஃபோனில் வந்து ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணால் பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஸோ முன்னாடி ஒரு டீம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஃபோனை கொடுத்தாலே அவங்க ஃபோன் நம்பர் வச்சு என்ட்ரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நமக்கு ஒரு ஓடிபி வரும், ஓடிபி இங்கே காட்டிட்டு அடுத்து பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணி உள்ளே அனுப்பிடுவாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்டாச்சுவோட பேர் ஆதியோகி ஈஷா. இது வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இதோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கின்னஸ் ரெக்கார்டில் வந்து இடம் பிடிச்சிருக்குது. என்ன ஒரு கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் பெஸ்ட் ஸ்கல்ப்சர், அதாவது மிகப்பெரிய மார்பளவு கொண்ட சிற்பங்கிற கேட்டகரியில் வந்து இது வந்து இடம் பிடிச்சிருக்குது.
இந்த ஸ்டாச்சுவுக்கு பேக் சைடில் தான் வந்துட்டு தியான மண்டபம் இருக்குது. ஸோ அங்கே நாங்கள் வந்து போகலை. அங்கே வந்து உள்ளே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவனோட ரெண்டு காதலையும் வந்துட்டு ரெண்டு தேன்கூடு இருக்குது. பேக் சைடில் வந்து ஒரு தேன்கூடு இருக்குது. இது பல வருஷமாகவே இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் தான் வெள்ளியங்கிரி மலை. அதுவும் வந்து வேறு லெவல் ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. மேலே அந்த ஹில்ஸ் ஏறுற வரைக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏறினதுக்கப்புறம் அந்த கஷ்டத்துக்கெலாம் ஒரு பலன் கிடைச்ச மாதிரி ஒரு வேறு லெவல் வியூ பாயிண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ கோயம்புத்தூர் வந்தால் கண்டிப்பாக இந்த வந்து விசிட் பண்ணுங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. பார்க்கவே பிரம்மாண்டமாக வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். இன்னொரு ஒரு ட்ராபேக் என்னென்னா, ஆஃப்டர்நூன் டைமில் கொஞ்சம் வெயில் இருந்தாலே அப்படியே மண்டைக்கு ஏறிடுதுங்க. சுத்தமாக அந்த ஒரு நம்மளோட அந்த ட்ரிப்பி மூடு சுத்தமாக ஸ்பாயில் ஆயிடுது. இங்கே உள்ள இந்த சிவனோட ஸ்டாச்சுவில் வந்து லட்சக்கணக்கான ருத்ராட்சம் வந்து இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சிவராத்திரி அன்னைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து வேறு புதுசாக வந்துட்டு சிவராத்திரிக்கு அப்புறம் இங்கே வந்துட்டு ருத்ராட்ச மலைகள் வந்து புதுசாக ரெடி பண்ணி போடுவாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் வர வேண்டும், அப்படி என்றால்தான் மேலே அனுமதிப்பார்களாம். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு பாருங்க. நான் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு குடிசை வீடு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீட்டில் தான் இப்போ உட்காந்துருக்கோம். இங்கே ஒரு கிணறு இருக்குது. ஸோ மழை இன்னொன்று அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் சார். ஃப்ரெண்ட் மாட்டிக்கிட்டேன் மேடம் மலையில். நல்லதுதான். இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு செம்ம வெயிலுங்க, வரும்போது ஒரு சில் கிளைமேட் வர்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து இங்கே வந்தோடனே ஏண்டா வந்தீங்க அப்படின்னு வந்து சிவபெருமாண்டமலை பற்றி கேட்குற மாதிரி அவ்வளோ வெயில். அடுத்து சரி கிளம்பிடலாம், இதுக்கு மேலே இங்கே தாக்க பிடிக்காது, அதனால பாடி டீஹைட்ரேட் ஆகிடுச்சு ஓம் பாசையில் சொல்லணும்னா. ஸோ கிளம்பலாம் சொல்லி முடிவெடுத்தப்பா சரி வெள்ளியங்கிரி பக்கத்தில் இருக்குது, கீழே மட்டும் லேண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து வந்துட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும்போது மேலே ஏறலாம் சொல்லி திங்க் பண்ணி வந்தோம். இப்போ அந்த இடத்துல மழை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், திரும்பி போய் ஈஷாவுக்கு போய் வீடியோ எடுக்க போகிறோம். ப்ராக்ஸி சார் எங்களுக்கு அப்படியே தேவையில்லை. ஏன்னா இப்படி தண்ணி வருது, இதடா சின்னது. வர எப்படி தண்ணி ஓடுது வரா. ஏய் குமார் பண்ணா இருக்கும் போல குமார். ஏய் சமையா இருக்கும். சரி எப்படா தள்ளி எங்க தள்ளி எங்க இழுத்துட்டு போற மாதிரி இருக்குடா. இப்போதான் குமார் கிளைமேட்டு கிளைமேட் மாதிரி இருக்கு. எப்போ போயிடுறது பாலத்துக்கு அடியில் போகணுமோ அப்படிதான் நினைக்கிற பாலத்துக்கு அடியில் போகணும். லைஃப்லே ஃபர்ஸ்ட் டைம் பிங்க் அண்ட் ஆரஞ்சு கலர் உள்ள சன்செட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் உலகத்துலேயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் என்ன பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் அண்ட் சன்செட் தான். இன்னொரு துரதிருஷ்டமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அதை நம்ம டெய்லி நம்ம கவனிக்காமல் இருக்கிறது தான். ஐ ஐம் ஜஸ்ட் லவ்விங் திஸ் கலர். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சிடறேன். நான் அப்படியே அந்த சன்செட்டை பார்த்துட்டு நான் அப்படியே வண்டி ஓட்ட போகிறேன். அண்ட் யூ ஜஸ்ட் என்ஜாய். அண்ட் அடுத்த ஒரு சூப்பரான வ்ளாகில் சந்திப்போம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம்